இன்றைக்கி அதிகபட்சமான வாலிபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13 வயசுலேருந்து 25 வயசு வரதுக்குள்ளே இந்த கைப்பழக்கத்தை தவறு செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு சுகம் கிடைக்கிறதுனால அந்த தவறை வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு வரும், பின்னாடி வாழ்க்கை வீணாகும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் மேற்கொண்டு வந்து தவறு செஞ்சுட்டே வராங்க. அது எப்படி தவறு செய்கிறாங்கனாக்க, அதாவது நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு நண்பன் வந்து கெட்டு போய் ஒரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து அவனுடைய நண்பர்கள்ட்ட இந்த விளக்கத்தை சொல்லி இதனால் ஒரு பாதிப்பு கிடையாது, நீ வந்து ஒரு பெண்ணை திருப்தி கொடுத்துக்கூடிய அளவுக்கு இருக்கிறே இல்லையா, நீ போய் பாரு, அப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறோம். அப்போ போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கிட்ட போய் சுகத்தை மட்டும் அனுபவிக்கலை, அவனுக்கு உண்டான வியாதியும் அந்த பெண்ணுக்கிட்டருந்து வாங்கிட்டு வந்துடுறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமான வாலிபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பெண்ணுக்கிட்ட போய் சுகத்தை அனுபவிக்கிறத விட அந்த பெண்ணுக்கிட்ட போய் வியாதியை, அந்த பெண்வினை நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெண்வினை நோய் தான் இன்றைக்கி அதிகபட்சமான பேர் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. தவறான பெண்கள்கிட்டயோ வயது மூத்த பெண்கள்கிட்டயோ தொடர்பு வைக்கணுங்கிறது எண்ணங்கள் அவங்களுக்கு யாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு வாலிபர்களுக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு நண்பர்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நண்பர்கள் சேர்க்கையால் தான் இன்றைக்கி வந்து அதிகபட்சமான வாலிபர்கள் வந்து கெட்டு போய் வீணாகி போய் சின்ன பண்ண வாங்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா, உடனே அவன் நண்பர்கள் என்ன சொல்கிறான், அந்த பெண்ணுக்கிட்ட போனோம்பா, அந்த பெண் வந்து நான் நல்ல முறையில் திருப்திப்படுத்தினேன்னு சந்தோஷப்பட்டு சொல்லிச்சு, அது மாதிரி உன்னால் முடியுமா இல்லையா, நீ போய் பாரு அப்படிங்கிறோம். அப்போ அந்த மாதிரி போய் பார்க்கும்போது வாலிபர்கள் ஒவ்வொருத்தருமே அதில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். சுகத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த நிமிஷம் அவன் வெளியே வரும்போதே அது அந்த ஆண் உறுப்பில் ஒரு வியாதியை வந்து அந்த பெண் உறுப்புலேருந்து கொண்டுகிட்டு வந்துடுறான். அப்போ அந்த இந்த பெண்வினை நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அதிகபட்சமான பேர் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு சின்ன பண்ணம் ஆகிக்கிட்டு இருக்கிறது வந்து அதிகபட்சமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாலிபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தவறான பெண்ணுக்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை, மனைவி அழகாக லட்சணமாக தங்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வேறு ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு தன் உடல் உறவு வைக்கிறது அப்படிங்கிறது போகிறாங்க, இன்றைக்கி அதிகபட்சமான பேர் போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் வந்து எய்ட்ஸோ அல்லது வேறு பாதிப்பில் இருக்கிற பெண்ணுக்கிட்ட போய் இவன் தொடர்பு வச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, போகும்போது என்ன சொல்லுவான், ஏன்டா இந்த பொண்ணுக்கிட்டலாம் போகிற விலைமாதர்கிட்ட அப்படின்னு சொன்னால், விலைமாதர் கிடையாது அது குடும்ப பொண்ணு அப்படிமா. என்ன காரணம் அப்படின்னா, குடும்ப பொண்ணு வந்து கணவனை விட்டு என்றைக்குமே வெளியே வரமாட்டான். அப்போ குடும்ப பொண்ணுன்னு சொல்லி சொல்கிறது வந்து உங்களையெல்லாம் திசை திருப்பி கொண்டுட்டு போகிறதுக்காக சொல்கிற வார்த்தைகள் தான் ஒழிய, அப்போ அந்த விலைமாதர்கிட்ட போகும்போது அந்த பாதிப்பை வந்துடுது. அந்த பாதிப்பை வரும்போது உங்கள் ஆண் குறியில் பாதிக்கும்போது ஹெச்ஐவியை பாதிக்கும் அல்லது வேறு பெண்வினை நோயை பாதிச்சதுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வெளியே சொல்ல மாட்டீங்க. வெளியே சொல்லாமல் உடனே நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட போய் ஈடுபடுவீங்க. மனைவிகிட்ட ஈடுபடும்போது மனைவிக்கு இந்த வியாதி பற்றிக்கும். இந்த மாதிரி பற்றிக்குச்சுன்னா அந்த பாவம் அந்த பெண் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், வெளியே சொல்ல முடியுமா? வாழ்க்கை பூரா சின்ன பண்ணப்பட்டு சித்திரவதப்படக்கூடிய செயலில் தான் நீங்கள் அதிகபட்சமான வாலிபர்கள் வந்து இந்த மாதிரி உடலுறவில் வச்சிட்ருக்காங்க. வெளியவும் போகிறாங்க, இங்கேயும் வந்து மனைவிகிட்டையும் போகிறாங்க. அப்போ மனைவிட்டு போகும்போது அந்த வியாதி வந்து அவங்களுக்கு பரவக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுது. ரொம்ப சித்திரவதப்பட்டு சின்ன பண்ணப்பட்டு போயிட்டேன் நான், அவங்களுக்கு சொல்லி 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 விளக்கம். கீரல் உழுந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் ரெக்கார்டு பெட்டி இருக்கும் இல்லையா, கீரல் உழுந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த இதையே நிகழ்ச்சியை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போவும் நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கேட்க மாட்டேங்கிறாங்க, திருத்த மாட்டேங்கிறாங்க. உடனே அடுத்த நிமிஷம் ஃபோன் எடுக்கிறான், என்னை வந்து என்னென்ன தகாத வார்த்தைகளுக்கோ தகாத வரையில் திட்டுறான். நண்பர்களை சேர்த்த வேண்டாம் சேர்த்த வேண்டாம்னு சொல்லி, என்னை நண்பர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும், உனக்கு நண்பர்களே இல்லைங்கிறதுனால தான் நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னா, அந்த நம்பரை காலர் ஐடியிலேருந்து நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பேசும்போது, ஐயோ தாத்தா தெரியாமல் பேசிட்டோம், நண்பர்கள்லாம் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், அல்லது வேறு ஒரு பெண்ணுகிட்ட இல்லைனு பற்றி ஈடுபட்டு இருக்கும்போது இந்த இதை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு வருத்தமாக சொல்லுறான். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதிகபட்சமாக இருக்காங்க. சேர்க்கை சேர்றது நண்பர்கள் சேர்க்கையால் தான், அதனால தான் நண்பர்களை சேர்த்த வேண்டாம்னு சொல்கிறேன். அப்படியே நண்பர்களை வச்சுட்டா கூட கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரண காரியங்களை சொல்லிவிட்டு அவங்ககிட்ட விட்டு வெளியே வந்துடணும். அதுக்காக நண்பர் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை சின்ன பண்ண மாதிரி. இந்த நண்பர்கள் சேர்க்கைங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். தவறான பெண்ணுக்கிட்டையும் வயசில் மூத்த பெண்ணுக்கிட்டையும் போகும்போது வியாதி அந்த பெண்ணுக்கு இல்லை, பாதிப்பு அந்த பெண்ணுக்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா, நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் வேணுனாலும் பண்ணி எப்படி வேணாலும் சரி பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு பெண்களுமே விலை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டு, ஏன்னா ஒருத்தங்கிட்ட மட்டும் அவங்க தொடர்பு வைக்கிறதில்ல, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 பேர்த்துக்கிட்ட 20 பேர்த்துக்கிட்ட தொடர்பு வைக்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்பு வைக்கும்போது நிச்சயமாக யாரோ ஒருத்தங்கிட்டருந்து ஒரு வியாதி பற்றிக்குச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பெண் மூலியமாக இவனுங்க போகிறாங்க, ஒரு 5 பசங்க போகிறாங்கன்னா 5 பேர்த்துக்கு பரவுது. 5 பேர் வேறு 4 பேர்த்துக்கிட்ட போகிறாங்கன்னா அந்த இதை வந்து இன்னும் அப்படியே பரவுது. அந்த மாதிரி தான் நீ பெண்வினை நோய் வந்து அதிகபட்சமான பேர்
பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கணும், அவ்வளோ பேர்த்துக்கு ஒரு படிப்பின் அமையுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்காக காரில் தன்னிச்சையாக போயிட்டு இருந்திருக்காரு. டால்மியா மேக்னஸ் சைட்டை தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பெண் வந்து ஒரு பெண் ஒரு ஆள் ஒரு குழந்தை கார் வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. அவங்க இந்த காரை நிறுத்தியிருக்காங்க, இவர் போகிற காரை நிறுத்தியிருக்காங்க. அப்போ நிறுத்தியிருக்காங்கன்னொன்னே உடனே இவர் நிறுத்தி காரை நிறுத்தி என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, என்னுடைய கார் வந்து பழுதடைஞ்சு போச்சு, என்னுடைய பொண்ணை வந்து நான் குழந்தைய நான் கூட்டிகிட்டு வரேன், என்னுடைய மனைவியை நீங்கள் வந்து பக்கத்தூர் இந்த இதில் இறக்கிட்டிங்கன்னா அவங்க இறந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏற்றிக்கிட்டு போயிருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போகும்போதே அந்த பொண்ணை வந்து இவர்கிட்ட சேஷ்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் நினச்சிருக்காரு, இறந்த நிகழ்ச்சிக்கு போகிறியம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற பிடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த தவறாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தருமபுரி கிருஷ்ணகிரி தாண்டதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து உடல் உறவு வச்சுருக்கான் ஒரு முறை. அந்த அந்த பெண்ணுடைய சம்மதத்தின் பேரில், அந்த பொண்ணு சொன்ன வற்புறுத்தலனால அந்த பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுருக்கான். காரில் போகும்போது தொடர்பு வச்சுட்டு அந்த பெண்ணை வந்து ஒசூருக்கு அந்தாண்டு போனவுடனே இறக்கி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு போயிருக்கான். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அவனுக்கு ஒன்றுமே தெரியல. பெங்களூரில் போய் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த ஆண் உறுப்பு மொட்டு பகுதியில் பூரா அப்படியே அந்த புண்ணு மாதிரி அப்படியே சிகப்பு கலரில் வந்திருக்கு. இங்கே ஊருக்கு வரதுக்குள்ளே அந்த காய் பகுதி தண்டு பகுதி எல்லாமே வலி எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த வலி எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இது போய் வெளியே யார்கிட்டயும் சொல்ல முடியாது, வெளியே எங்கேயும் இது பண்ண முடியாதுன்ட்டு மருத்துவர்கிட்ட போய் காட்டிருக்கான். அது எந்த விதத்துலையும் பண்ண முடியல. ஒரு நாள் முடிச்சு ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்கான், எரிச்சல் அந்த காய் பகுதியில் வந்து நெருப்பை எடுத்து கொட்டிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த உயிர் நிலையில் பாதிப்பு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாத்ரூமில் போய் தண்ணி ஊற்றிருக்கான், தண்ணி ஊற்றும்போது ரொம்ப சுகமாக இருந்திருக்குன்னொன்னே இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்கி அந்த பிளாஸ்டிக் பேக்கில் ஐஸ் கியூப்லாம் உள்ளே போட்டு அதை உள்ளது அந்த காய் பகுதி அந்த தண்டு பகுதியை வச்சு அப்படியே வச்சு கட்டிக்கிட்டு ஒரு நாள் இருந்திருக்கான். அப்போ காலையிலேருந்து மதியானம் வரலும் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் க்யூப் கரையிற வரலும் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு, எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்கு. இதே மாதிரி மாலையில் என்னகிட்ட என்னுடைய ஆஃபீஸுக்கு தலைமை ஆஃபீஸுக்கு வந்திருக்கான். அப்போ தலைமை ஆஃபீஸுக்கு வரும்போது கீழே கையை பிடிச்சிக்கிட்டே அந்த இதை தூக்கிக்கிட்டு வெளியே இங்கே வந்திருக்கு. அப்படி வந்தவுடனே நான் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டும்போது அப்புறம் இந்த மாதிரி இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி அப்போ இதுக்கு சிகிச்சை பண்ணணும், சிகிச்சை பண்ணி ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள், அந்த பெயின் வந்து குறையணும், எரிச்சல் அதிகமாக இருக்குது, நெருப்பு எடுத்து கொட்டிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இதுக்கு வந்து சிகிச்சையாக பண்ண முடியாது. அடுத்த நாள் காலையில் அந்த ஆள் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் அந்த பெண்ணுக்கிட்ட ஒரே ஒரு முறை தான் தொடர்பு வச்சுருக்கான். அந்த மாதிரி தொடர்பு வைக்கும்போது அந்த அம்பளை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்ததுனால அந்த சிவியராக அவனுக்கு அட்டாக் ஆகி அவன் உடம்பும் ஏதோ ஒரு காரண காரியங்களால் அந்த எதிர்ப்பு சக்தி இல்லைங்கும் போது அந்த பாதிப்பு அதிகமாகிடுச்சு. அப்போ அவனுடைய வாழ்க்கையே முடியக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. கண் மூடி கண் திறக்கிற நேரம் பண்ணுற சுகத்துக்காக அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்கள் வந்து நீங்கள் அதிகபட்சமான பேர் ஃபேமிலி கேர்ள்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிட்டுருக்குறாங்கள ஒழிய அது என்னென்ன பாதிப்புகள் வரும், எப்படியெல்லாம் வாழ்க்கை வீணாகும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அவங்க பண்ணுறதில்ல. கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அதாவது உடனே உயிரை கொள்ளக்கூடிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நிச்சயமாக உயிர் நிலை இல்லையா. ஆண் குறிங்கிறது வந்து இப்போ கண் காது மூக்கு சிகிச்சைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆண் குறிங்கிறதுக்கு பேரே வந்து ஆண்டவம் கொடுத்துருக்கிறது உயிர்நிலை. அந்த உயிர்நிலைக்கே பாதிப்பு வந்ததுன்னா அப்போ என்ன பண்ண முடியும். இந்த சித்த வைத்தியத்தை பொறுத்தவரை இதுக்கு இந்த பாதிப்பை குணப்படுத்தணும் அப்படின்னாக்கா முதல் இதில் வந்து பத்தியங்கள் தான் மெயின். மருந்து நம்ம கொடுத்து அவங்கள குணப்படுத்துறதை விட பத்தியங்களை என்னென்ன முறைகளை பத்தியம் சொல்கிறோமோ எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது அந்த பத்தியத்தோடு இருந்தாவே பாதி வியாதி குறைஞ்சிரும். மருந்து சாப்பிடுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் பத்தியத்துக்கு இருந்துக்கிட்டு இந்த மருந்து சாப்பிட்டாங்கனாக்க அது படிப்படியாக குறைஞ்சி அது அந்த வியாதி எந்த அளவு தாக்கி இருந்ததோ அது பூரா பசு பசுன்னு காயக்கூடிய அளவுக்கு வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி வாலிபர்கள், அதுவும் சில வாலிபர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள்கிட்ட போனால் இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்துடுமே அதனால் பேசாமல் கைப்பழக்கத்திலே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 10 முறை கைப்பழக்கத்தில் வச்சே செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. அங்கே பயந்துக்கிறான், போனாக்கா பெண்வெளி நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேறு வியாதி எய்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கைப்பழக்கத்திலே செஞ்சு வீண் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க.
கற்பனையிலே இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான வாலிபர்கள் வந்து சுகத்தை காணணும் சுகத்தை காணணும் ஒரு ஆசைப்பட்டு இருக்காங்க. அந்த எண்ணங்கள் வந்து அவங்க வாழ்க்கையை எந்த அளவுக்குலாம் சின்ன பண்ணமாக்கும், பின் வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் பாதிக்கும், உடல்நிலை எந்த அளவுக்கெல்லாம் தளர்ந்து போகும், நடவுட பாவனையிலிருந்து பேச்சிலிருந்து அவங்களுடைய இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது உடல்நிலையே இனி மனிதனாக வாழக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஸ்டேஜ் தான் அந்த கைப்பழக்கம் அப்படிங்கிறது. அதனால் அந்த கைப்பழக்கத்தை வந்து அறவே நிறுத்திட்டாங்கன்னா ஒரு மனிதன் முழு மனிதனாக வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அற்புதமாக நல்ல முறையில் வரலாம்.